முதுகுளத்தூர் இளைஞர் மணிகண்டன் விஷமருந்தி உயிரிழந்துள்ளார் என்பது உடற்கூராய்வு அறிக்கைகள் தெரியவந்துள்ளது காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்ததாக ஆதாரமற்ற தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் ஏடிஜிபி பேட்டி மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் காவல்துறை சட்டம் ஒழுங்கு கூடுதல் தலைமை இயக்குநர் தாமரைக்கண்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறுகையில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தாலுகா நீர்கொழியந்தல் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் மணிகண்டன் ஓட்டி வந்த வாகனம் தொடர்பாக சந்தேகம் எழுந்த நிலைகள் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணை முடிந்து வீட்டிற்கு அவரது தாயுடன் அனுப்பப்பட்டார் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மணிகண்டனின் உடல் கூராய்வு நடத்தப்பட்டு ஆய்வறிக்கை சமர்ப்பித்துள்ளோம் உடற்கூராய்வு முடிவில் மணிகண்டனின் உடலில் எந்த காயமும் இல்லை என்பது தெரியவந்துள்ளது மேலும் மணிகண்டன் விஷம் அருந்தி உயிரிழந்துள்ளதும் தெரியவந்துள்ளது அவர் அருந்திய விஷத்தின் பாட்டில் மணிகண்டனின் வீட்டில் கைப்பற்றப்பட்டுள்ளது ஆய்வின் முடிவில் காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழக்கவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது மணிகண்டனுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் குறித்து விசாரணை நடத்தி வருகிறோம் என்றும் இளைஞரின் உயிரிழப்பு குறித்து எந்த விவரங்களும் தெரியாமல் தகவல்களை பதிவிட வேண்டாம் என கூறினாா் சந்திப்பின்போது ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திக் தென்மண்டல காவல்துறை தலைவர் அன்பு ஆகியோர் உடன் இருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருந்தார்